நவராத்திரிகளு புரட்டாசி மாசம்னாலே பெருமாள் கோவில்கள்ல விசேஷம். சிவன் கோவில்கள்ல நவராத்திரி கொழுன்னு ஊரே கலகலப்பா இருக்கும். அந்த காலத்துல குறிப்பா அக்ரஹாரங்கள்ல பெரும்பாலான வீடுகள்ல கொழு வைப்பாங்க. அதை பார்க்க வர சொல்லி சொந்தக்காரவங்களுக்கு நண்பர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுப்பாங்க. சாயந்தரம் பட்டு புடவை சரசரக்க கூட்டம் கூட்டமா கொழு பார்க்க ஒரு பெண்கள் வட்டமே கிளம்பிடும். சங்கீதம் பாடுவாங்க, வாத்தியங்கள் வாசிப்பாங்க. கலையம்சத்தோட ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த கொழு அதிகம் பயன்படும். இந்த கொழு மூலமா லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு பிழைப்பு நடக்கும். பொம்மைகள் தயாரிப்பு, மரப்படிகள் தயாரிப்பு, லைட் அலங்காரம், இப்படி ஏகப்பட்ட பேருக்கு வருமானமும் வரும். ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பழைய பொம்மைகளுக்கு வர்ணம் பூசுறது, உடைஞ்ச பொம்மைகளை அப்புறப்படுத்துறது, புதுசு புதுசா வாங்கி சேர்க்கறதுன்னு வீட்டுல பெண்களுக்கு அடிஷனல் டியூட்டி ஆரம்பமாகிடும். இதுல சலிப்பு வராது, சந்தோஷம்தான் வரும். உறவுகள் ஒன்னு கூடுறதுனால பல திருமணங்கள் கூட நிச்சயமாகும். இந்த 10 நாட்களும் ஒவ்வொரு வீட்லயும் தெய்வீகம் தாண்டவம் ஆடும், தேவி நடனம் ஆடுவான்னு ஒரு தெய்வ நம்பிக்கையும் உருவாகும். சின்ன வயசுல கொழு பார்த்த அனுபவம், சுண்டல் வாங்கி தின்ன சுகம் எல்லாருக்கும் மறக்காம இருக்குமே. அத பிளாஷ்பேக் கொண்டு போனீங்கன்னா இதயத்தை மயில் இறகால வருடி கொடுத்த மாதிரி ஒரு இன்ப ஹீலிங் சிகிச்சை கிடைக்கும். வருஷா வருஷம் பொம்மைகளும் வித்தியாச வித்தியாசமா கிடைக்குது. இதை அடுக்கி வைக்கிறதும் அழகா எடுத்து மறுபடி பாதுகாத்து வைக்கிறதும் தான் வருடந்தோறும் நமக்கு கிடைக்கிற சுகமான சுமை. சிறு வயசுல பொம்மைகள் மூலமா நமக்கு கிடைக்கிற புத்திமதிகள், அறிவுரைகள் பசுமரத்து ஆணி மாதிரி அழுத்தமா மனசுல பதிஞ்சிடும். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால்ல தென்னக இசையின் தாய் காரைக்கால் அம்மையாரின் மணிமண்டபத்துல சிவனடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை சார்பா நவராத்திரி கொழு தர்பார் தான் இது. அலைபேசி தொலைபேசி தொலைக்காட்சி இணையம்னு மக்களை பரபரப்பா திசை திருப்பிட்டு இருக்கிற இந்த காலத்துல வீடு வீடா போய் கொழு பாக்குறதெல்லாம் நடக்கிற காரியமானு தெரியல. இது போன்று அமைப்புகள் பொதுவான இடத்துல இது போன்ற நவராத்திரி கொழு தர்பார அமைக்கிறதுனால ஆலய தரிசனத்தோடு கொழு தரிசனமும் கிடைக்குது. இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகணுமேனு எந்த விதமான சங்கோஜமும் இல்லாம ஆலயத்துக்கு வந்து சாமிய தரிசனம் பண்ணிட்டு கொழு தர்பாரையும் கண்டு மகிழ ஒரு நல்ல வாய்ப்பா அமையுது. ஊர் கூடி தேர் இழுக்கணும்னு சொல்லுவாங்க, அத மாதிரி பலர் ஒன்று கூடி ஒரு பொதுவான இடத்துல இது போன்ற கொழு தர்பார அமைக்கிறதுனால கொழு தர்பார் பிரம்மாண்டமா அமைவதோடு எல்லாரும் கண்டுகளிக்கும் வகையில அமைவது இது போன்ற கொழு தர்பாரின் தனி சிறப்பு அம்சம். அருமையா அழகடகா பொம்மைகளை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. திருப்பார்கடல தேவர்களும் அசுரர்களும் கடைவது இந்த வருஷ ஹைலைட். அத்திவரதரை தரிசிக்க நம்மளால காஞ்சிபுரம் போக முடியலையேன்னு வருத்தப்பட்ட பலருக்கு இந்த கொழு தர்பாரின் அத்திவரதர் ஒரு அற்புதமான காட்சி. கத்தியால் நாவு அறுக்கப்பட்ட சத்தி நாயனார், திருமுலைப்பால் அருந்திய திருஞான சம்பந்தர் என சில நாயன்மார்களை பற்றிய வரலாற்று பொம்மைகளும் இங்க இருக்கு. மைசூர்ல நடக்கிற தசரா திருவிழா நம்ம நாட்டுக்கே பெருமையை தர்ற ஒரு விழா. யானைகள், ஊர்வலம், அரச வம்ச அணிவகுப்பு, அதை பார்க்க கூடுற வெளிநாட்டு கூட்டம் அப்படின்னு கலர்ஃபுல்லான அந்த தசரா திருவிழாவை பார்க்க கண் கோடி வேணும். நம்ம எல்லாரும் தசரா திருவிழாவுக்கு போக முடியுமா? அங்கங்க நடக்கிற இது போன்ற கொழு தர்பார இந்த நாட்கள்ல கண்டு ரசிங்க. இந்த கொழு தர்பார்ல அழகான பொம்மைகள் மட்டுமில்லாம 10 நாட்களும் இசை இலக்கியம்னு கலை நிகழ்ச்சிகளும் நடக்குது. குழந்தைகளும் பெரியவங்களும் குதூகலமா கூடி கொழுவை ரசிக்கிறாங்க, கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்றாங்க. பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஓயாத வேலைகள், குடும்பத்தை பத்திய சிந்தனைகள்னு உக்காராம அலைஞ்சுகிட்டு இருக்கிற மனித இயந்திரங்களுக்கு இந்த கொழுவை பாக்குறது, அதன் மூலமா தெய்வங்களை தரிசிக்கிறது மனவழிக்கும் மன இறுக்கத்துக்கும் ஒரு ஆறுதலை கொடுக்கும். புரட்டாசி மாசம் கவலைகளை புரட்டி போடுங்க, கொழுவை பாருங்க, உறவுகளை புதுப்பிச்சுக்குங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோல்டன் க்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.